டைல்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டி கிராண்டைஸ்ல பண்றான்னு சொல்லிட்டு ஒரு பீஸ வந்து நாங்க கீழே போட்டு பாக்குறோம். சோ டைல்ஸ் வந்து உடையது தான், பட் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன டைல்ஸ். உங்களுக்கு இப்ப டெமோக்காக உங்களுக்கு ஒரு ரேட் ஏரியா காட்டுறோம் பாருங்க. அப்படியே வாங்க, கிட்ட வாங்க. சோ டம்னு போட்டிருக்காரு, எதுவுமே அவளை பாருங்க, ஒரு ஸ்கிராச்சஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டா நல்லா குவாலிட்டியா வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் லோயஸ்ட் பிரைஸ்ல. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஸ்கிராச் ஃப்ரீ, ஸ்கிராச் ஃப்ரீ. இது எவ்வளவு வந்து நீங்க வச்சு தேய்ச்சாலும் வந்து ஸ்கிராச் ஆகாது. ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது சாவி நீர் போட்ட கூட ஸ்டேட்டஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சாவி வச்சு தேய்க்கிறோம்னு வச்சுங்களேன். ஆமா, ஒரு ஸ்கிராச் கூட தெரியவே தெரியாது. நல்லா தேய் தேய் தேய்ச்சா கூட ஸ்கிராச் ஆகும். கரபார வச்சு தேய்ச்சினா கூட ஒன்னும் இருக்காது. வால் பேப்பர் ஷாப்ல வந்து அந்த லைவா இருக்கும் பாக்குறதுக்கு. இதே வந்து டைல்ஸா இருக்கு பாருங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து ஷீட் தான் நினைச்சிருந்தேன், பாத்தீங்கன்னா ஷீட் கிடையாது, 100% டைல்ஸ். டைல்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டைல்ஸ் தான். இது எல்லாமே எலிவேஷனுக்காக பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. ஓகே, இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள் கலெக்ஷன் ஃபுல்லாவே. இட்டாலியன் மார்பிள் எப்படி இருக்கோ அந்த கலெக்ஷன் கண்டிப்பா பேட்டர்ன்ஸ்ல. ஓகே, பாத்தீங்கன்னா அந்த லுக்னஸ் வந்து இதுல தெரிஞ்சு பக்காவா உங்களுக்கு. ஒன்ஸ் நீங்க இது வந்து ஸ்டெயின் ஃப்ரீ சொல்லுவாங்க. இப்ப டீ கரை, குழம்பு கரை, காப்பி கரை எது இருந்தாலும் ஊத்துனாலும் சூடா ஊத்தினாலும் அப்சர் ஆகாது. ஓகே, எப்ப வேணாலும் நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். இப்ப இது மார்பிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்சர்வேஷன் ஆயிரம் உடனே உடனே வெளியே இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் துடைக்கலாம். ஒரு 1 hour 2 hours இல்ல 1 month அப்புறம் துவச்சீங்கன்னா கூட கிளீன் ஆகும். அந்த 100% ஸ்டெயின் ஃப்ரீ. வெல்கம் பேக் டு ஜெடி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெடி. நம்ம இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் புது வீடு கட்டுறீங்களா, ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பில்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் டைல்ஸ். ஸோ கூகுளில் போட்டால் கூட அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரிஞ்சு வானகிராமில் பிக்கெஸ்ட் ஷோரூமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் விலையில ரீட்டைல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீட்டைல் கஸ்டமர்ஸ் வந்தால் கூட ஹோல்சேல் விலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டைல்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய 150 டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல குவாலிட்டியில 15 இயர்ஸ் வாரண்டியோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டைல்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குடோன்ஸே பார்த்தீங்கன்னா 4 குடோன் இருக்குங்க. ஸோ இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஸ்டாக்காக இங்கே அவைலபிளாக இருக்கு. கிட்ட சார் இருக்காரு, அவர்கிட்ட வந்து எல்லா டீடெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் ரெகுலரா போற வருஷம் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சோ இந்த இடத்துல நான் டீடைல்ஸ் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஸோ வானகிராமில் பொறுத்த வரைக்கும் நிறைய டைல்ஸ் ஷாப்ஸ் இருக்கு. ஆமாம், நம்மகிட்ட என்ன ஸ்டார்டிங் ஃப்ரம்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார்? நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 25 rupees 25 rupees வால் டைல் 52 floor tiles வரைக்கும் வருது. ஓகே, மேக்ஸிமம் 52 வரைக்கும் வருது. எல்லா டைல்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது. எல்லாமே ரெடி ஸ்டாக் தான், ரெடி டு டேக். வந்தாங்கன்னா ஸ்டாக் எடுத்துட்டு போற மாதிரி தான் வச்சிருக்கோம். கண்டெய்னர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும், ரெகுலராக வந்து நமக்கு வந்து கண்டெய்னர்ஸ் வந்துட்டே இருக்கும். மெட்டீரியல்ஸ் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1 week பிளான் பண்ணிக்கிற கொடுத்தோம். ஓகே சார், இப்போ வீடியோ பார்த்துட்டு ஷோரூமை டைரெக்டாக விசிட் போனோம்னா ஷாப்போட லொக்கேஷன் எப்படி வரணும்னு சொல்லி கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். வர்றதுனா உங்களுக்கு ஆலப்பாக்கம் வழியாக வரலாம், இல்லைன்னா நம்ம ஷேரம் அகாடமி ஸ்கூல் இருக்குது, அது ஒட்டம் அது பக்கத்துலேயே வந்தால் கன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கும். நம்மளுக்கு உள்ள ஒரு 1 kilometer வந்தீங்கன்னா ஐயப்பன் நகர் 5th ஆப்போசிட்லயே நம்ம உடனே. ஓகே, ஸோ உங்களுக்கு நம்ம மெயின்லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு போட்டிருப்பாங்க கிராண்ட் டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் டெய்லியும் கூகுள் மேப்பை போட்டால் கூட அக்யூரேட்டாக வந்து மேப் லொக்கேஷன் வந்துடும். ஸோ இருந்தாலும் நான் கீழே வந்து ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வரலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஏ டு இசட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லேருந்து போயிடலாம். நிறைய இடத்துல வந்து நிறைய குவாலிட்டியில் வந்து டைல்ஸ் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே கிராண்ட் டைல்ஸில் எந்த மாதிரி குவாலிட்டியில் பண்ணுறாங்க, அதோட ப்ரைஸஸும் வந்து சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து ஹோல்சேலர்ஸ் தாங்க. ஓகே,
ஹோல்சேல் பிரைஸ்க்கு ரீட்டைல் கொடுக்குறோம். ஓகே ஓகே. வர கஸ்டமர்ஸ்க்கு ரீட்டைல் பிரைஸ் ஹோல்சேல் பிரைஸ்க்கு ரீட்டைல்க்கு எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 10-15. ஓகே, இதுதான் ஸ்டார்டிங் ரேஞ்ச். இது பாத்ரூம் டைல்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட், இது கான்செப்ட் ரைட் சொல்றாங்க. டார்க், ஹைலைட்டர், லைட், இந்த மாதிரி கான்செப்டா போடுவாங்க ஒரு பாத்ரூம்ல செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா. இதுதான் எங்களோட ஸ்டார்டிங் சைஸ் 10-15 சொல்லுவாங்க. இதோட பிறகு பாத்தீங்கன்னா பாத்ரூம் வால் அந்த செட்டிங்கோட அப்படியே ஃப்ளோரும் வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா. இதுக்கு அடுத்தபடி சைஸ் பாத்தீங்கன்னா 18x12 பாத்ரூம்லயே கிச்சன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா 10x15 கிச்சன் இருக்கு. கிச்சன்ஸ் கிச்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்டினரி ப்ரூஃப் தான். இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்ல வராது. இது 10x15 ஆர்டினரி ப்ரூஃப் தான் வரும் உங்களுக்கு. எல்லா பிராண்ட்லயுமே பாத்தீங்கன்னா நாங்க இது வந்து இந்த பிராண்ட் வந்து ஜூப்ளின்ற ஒரு நேம்ல பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி ப்ரூஃப் தான். இது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப்ல இப்ப கஸ்டமர் வந்து அப்சர்வேஷன் எதுவும் இருக்கக்கூடாது எங்களுக்கு டைல் அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வந்து கேக்குறாங்க. வாட்டர் ப்ரூஃப் கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அடுத்த சைஸ்க்கு வரும். நம்ம 18x12 இது பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் டைல். இது வந்து 100% வாட்டர் ப்ரூஃபிங்கோட டைல். இது ஒரு பேட்டர்ன், இது வேற பேட்டர்ன் தான் சார். இது இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது செட்டிங்ஸ் தான் போடுவாங்க கான்செப்டா. இப்ப வந்து கிரானைட் மேல பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து டார்க் போடுவாங்க, அதுக்கப்புறம் லைட் போடுவாங்க. சில பேர் வந்து ஹைலைட் விரும்புவாங்க, டீ காப்பு இந்த மாதிரி காஃபி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இது விரும்பாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செஸ் போர்டு மாதிரி 1:1 அந்த மாதிரி போடுவாங்க. அவ்வளவு. இது வந்து பாத்தீங்கன்னா 100% வாட்டர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். 18x12 எங்களுக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்ல வரும். அதே மாதிரி சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2x1 வரும். ஓகே, இது நம்மகிட்ட வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கிராண்ட் டைல்ஸ் 15 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துடலாம். இது 15 நீங்க நினைச்சா மாத்திக்கலாம் டைல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன் வந்து இருக்காது, சரிங்களா. ஏதோ டீ கரை ஏதாவது பட்டுச்சுனா கூட நீங்க என்ன பண்ணலாம், நார்மலா டைல் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணாலே போதும் உங்களுக்கு. நீங்க என்னைக்கு மாத்திரம் நினைக்கிறீங்களோ டைல் அன்னைக்கு மாத்திக்கலாம். பிளம்பிங்ல ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் இந்த வால்டைல் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்ஸ் நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டைலோட குவாலிட்டி 100% நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதோட பிரைசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு ஷாப்பு டைரக்டா வந்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் நம்ம சேனல் பேர் சொல்லலாம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அது நம்ம சேனல் பேர் சொல்லலாம் கண்டிப்பா பெஸ்டா. நாங்க பாத்தீங்கன்னா இது 100% எங்களுக்கு ஹோல்சேல், இது ஸ்டாக் டீல் நாங்க, சரிங்களா. நாங்க இங்க ரீட்டைல் பாத்தீங்கன்னா ஒரு 100 dealers கிட்ட சென்னையில பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாவே. மேபி நாங்க ஃபுல்லாவே ஹோல்சேல் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம். இங்க 20,000 square feet வேர் ஹவுஸ் இது, சரிங்களா. பிளஸ் இது ஷோரூமும் நாங்க மேல டிஸ்பிளே சென்டர் வச்சிருக்கோம். வந்து பார்த்தாலும் கண்டிப்பா பெஸ்ட் பிளேஸ் பண்ணி கொடுக்கலாம். மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாத்ரூம் கலர் அந்த இது எல்லாமே வந்து டிசைன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. பாக்குறது இது 3D லுக் மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு. எல்லாமே 2x1 சைஸ் இது எல்லாமே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் 100% வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ்ல. ஓகே, இது பாக்குறது அப்படியே கண்ணாடி மாதிரி ஜொலிக்கிறது. ஆமா, இது கிளாஸ். இது கிளாஸ், இதுல வந்து மேட் இருக்கு. சுகர் ஃபினிஷ் சொல்லுவாங்க. சுகர் ஃபினிஷ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதெல்லாம் ஆர்கிடெக்ட்ஸ், இந்த மேட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தியேட்டர்ல எல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ஹைலைட்ஸ் எல்லாமே இதெல்லாம் டெப்த்ல இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 100% வாட்டர் ப்ரூஃப். இதெல்லாம் கேமரா மூலமா பார்த்தா உங்களால டச் அண்ட் ஃபீல் பண்ணி உணர முடியாது. ஷாப்புக்கு டைரக்டா விசிட் பண்ணீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் பண்ணி பயமா வாங்கிட்டு போகலாம். சோ இதெல்லாம் நிறைய நாளுக்கு உழைக்கும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பக்கம் ஸ்ட்ராங்கஸ்டா இருக்குது. சோ இதுக்கு வந்து 15 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துடலாம். 50 வாரண்டின்றதோட நீங்க ஒன்ஸ் நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்னைக்கு ரிமூவ் பண்றீங்களோ அன்னைக்குதான் இந்த டைல வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஷேட் ஆகும், ஃபேட் எதுவுமே ஆகாது உங்களுக்கு. கையில எப்படி ஓட்டுறீங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, சரி. எல்லாமே மேக்ஸிமம் வாட்டர் அப்சர்வேஷன் இருக்கே இருக்காது டைல. 100% வந்து வாட்டர் ப்ரூஃபிங் இது. இதுவும் அதே மாதிரிதான் கிளிட்டரிங் வரும் உங்களுக்கு எல்லாமே. இந்த இதுல பாத்தீங்கன்னா டெப்த்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வரும், கிளிட்டரிங் ஃபுல்லாவே வரும். இது எல்லாமே கிளாசி. இது இப்ப சுகர் ஃபினிஷ் பாத்தீங்க, மேட் பாத்துட்டீங்க. இது வந்து கிளாசி. ஓகே, கிளாசி வந்து மேக்ஸிமம் 100% இண்டிவிஜுவல் வீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கிளாசி தான். ஓகே, நீங்க ஆபீஸ் ஏதாவது ரன் பண்ணலாம் கூட இந்த மாதிரி பாத்ரூம் இதுல செட்டிங்ஸ் பண்ணலாம். இல்ல இது கலர்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஃபுல்லாவே எல்லாமே இதுல இருக்க அத்தனை லைமே கலர்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே, சோ நம்ம கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் பிடிச்சிருந்தா ரெடி டு ஸ்டாக் அவேலபிள் தான் இங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரிண்டட் பாருங்க உங்களுக்கு. இந்த லைவா வந்து பாக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கேமரால ஜூம் பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஷாப்புக்கு டைரக்டா வந்தீங்கன்னா பக்காவா வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி நீங்க நிறைய இப்ப ட்ரெண்டிங்க பாத்தீங்கன்னா வால் பேப்பர்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சோ வால் பேப்பர்ஸ் வந்து நிறைய நாளைக்கு இருக்குமானே தெரியல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு கலர் ஃபேட் ஆகாம பக்காவா உங்களுக்கு இருக்கும். சோ அதே நிறைய அந்த வால் பேப்பர்ஸ் வந்து ரிமூவல் பெயிண்டிங். இப்ப பெயிண்டிங் பண்றாங்களே, இப்ப பெயிண்டிங் வந்து தேவையில்லை. நாங்க டைல்ஸ் ஒன்ஸ் நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேடே ஆகும். ஓகே, இது வந்து அப்படி இருக்காது. ஒன்ஸ் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா இது டைல் பிக்ஸ் லைஃப் லாங் நல்லா ஒரு பக்கம் வாங்க. அப்படியே நீங்க ஹால் வால் கூட பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எப்படி வேணுமோ செட்டிங்ஸ் எல்லாமே. நீங்க பெயிண்டிங்ன்ற வர்க்கே இருக்கு தேவையில்லை. ஓகே ஓகே, இது எல்லாமே ஹோல்சேல் விலையில ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராண்ட் டைல்ஸ்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இப்ப வீடியோ பார்த்துட்டு ஷாப்புக்கு வர முடியாத பட்ஜெட்டுக்கு ஆன்லைன் டெலிவரி பண்ணலாமா சார்?
ஆன்லைன் டெலிவரி இப்ப வர முடியாதவங்க நாங்க நியர்பை டீலர்ஸ் நாங்க சொல்லுவோம், இப்ப இவ்வளவு தூரம் வர முடியல அப்படின்னா நாங்க நியர்பை டீலர்ஸ் என்ன இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க அந்த இடத்துல நாங்க லொகேஷன் கொடுப்போம். அங்க போயிட்டு கூட எங்களோட கான்செப்ட் அவங்க டிஸ்பிளே வச்சிருப்பாங்க டீலர்ஸ், அந்த இடத்துல இருந்து நீங்க கண்டிப்பா வால்பேப்பர் ஷாப்ல வந்து அந்த லைவா இருக்கும் பாக்குறதுக்கு. இதே வந்து டைல்ஸா இருக்கு பாருங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து ஷீட் தான் லஞ்ச் இருந்தேன் பாத்தீங்கன்னா, ஷீட் கிடையாது, 100% டைல்ஸ். டைல்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டைல்ஸ் தான். இது எல்லாமே எலிவேஷனுக்காக பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. எதுவுமே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதில் ஒரு இடத்துக்கு வாலுக்கு ஓட்டுறோம் அப்படின்னா இது ஃபுல்லாவே ஓட்டலாம். இது வந்து ஃப்ரீ ஆகாது. அந்த ரிச்சுக்கு தெரிஞ்சு இந்த டெப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே, இது எல்லாமே வந்து ஷாப்புக்கு நீங்க டைரக்டா வந்துட்டு டச் அண்ட் ஃபீல் பண்ணீங்கன்னா அதோட இது எல்லாமே உணர முடியும். அப்படியே பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க உங்களுக்கு. வீட்டுல வந்து பெரிய பெரிய இந்த ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் ஒட்டி இருப்பாங்க. கண்டிப்பா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி வந்து போயிடலாம். சோ இது எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த 60 rupees வரைக்கும் வந்துடாது. எல்லாமே 100% இது பிரீமியம் தாங்க. கிராண்ட் டைல்ஸ்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிரீமியம் குவாலிட்டி கண்டிப்பா கண்ண முடிய எதிர்பார்க்கலாம். பார்க்கிங் கல் இது எல்லாமே பார்க்கிங் டைல்ஸ் வரும். இது வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் ஃபுல்லாவே எல்லாமே. இது வந்து நிறைய இடத்துல நீங்க பாத்துருக்கீங்க. சோ பாக்காத டைல்ஸ்ல கூட நீங்க வந்து டிசைன்ஸ் வந்து ஏகப்பட்டது. இது டிஜிட்டல் சொல்லுவாங்க, இத டிஜிட்டல் பிரிண்ட் சொல்லுவாங்க. இத ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது ப்ராடக்ட் வைஸ் டிசைன் வைஸ் எல்லாமே இருக்கும். இது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1:1 size. ஓகே, மினிமம் நம்ம கிட்ட வந்து அந்த ஸ்கொயர் பெட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பர்சேஸ் பண்ணீங்கன்னா மிஷினரிஸ் இருக்கு பாருங்க. ஆமா, அதே மேல வைக்கலாம். அவ்வளவு அந்த அளவுக்கு குவாலிட்டி தான். ஆமா, இது ஸ்கிராச் ஃப்ரீ. எவ்வளவு தேய்ச்சாலும் உங்களுக்கு ஸ்கிராச் ஆவே. ஓகே இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்கிராச் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஓகே ஓகே, எல்லாமே ஓகே. சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க வாட்ஸ்அப் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா அதோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட புக் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த பேட்டர்ன்ஸ் என்ன சார் இது? 2x2 சைஸ் பாத்தீங்கன்னா பிஜிவிடி வருது. இது எல்லாமே நெட்டிவிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா பாலிஷ் கிளாஸ் வெட்டிஃபை டைல்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள் கலெக்ஷன் ஃபுல்லாவே. இட்டாலியன் மார்பிள் எப்படி இருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா பேட்டர்ன்ஸ்ல. ஓகே, பாத்தீங்கன்னா அந்த லுக்னஸ் வந்து இதுல தெரிது பக்காவா உங்களுக்கு. சோ இது வந்து பிரீமியம் தான் தெரிது பாருங்க பக்காவா. சோ இதெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க அத ஒன்ஸ் நீங்க இது வந்து ஸ்டெயின் ஃப்ரீ சொல்வாங்க. இப்ப டீ கர குழம்பு கர காபி கர எது இருந்தாலும் ஊத்துனாலும் சூடா ஊத்துனாலும் அப்சர்வ் ஆகாது. ஓகே, எப்ப வேணாலும் நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். இப்ப பர்மனன்ட் மார்க்கர் போட்டு நீங்க நோசிங் வரும் உங்களுக்கு. இப்ப ஒன்ஸ் கிரானைட் வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகம். இப்ப ஸ்டெப்ல நீங்க பிக்ஸ் பண்ணும் போது உட்டர் மாடல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கால் வந்து எதோ அறக்காம இருக்கிறதுக்காக இந்த இது வரும் உங்களுக்கு நோசிங் வரும். வீட்டுல வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க.
இதுல வந்து லைட் கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. இனிமே நீங்களும் இந்த மாதிரி கிராண்டடா டைல்ஸ் உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அழகு பத்தி வீடியோ வந்து இது பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு லோயஸ்ட் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா கிராண்ட் டைல்ஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன, இது எல்லாமே லைட் கலர்ஸ்ல வரும். அதே பிஜி வீட்லயே பாத்தீங்கன்னா டார்க் கலர் பாத்தீங்களா, இதுக்கு அடுத்து லைட் கலர்ஸ். சில நிறைய அதிகமா மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா லைட் கலர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் வீட்டுல இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டெயின் ஃப்ரீ தான். டீ கர குழம்பு கர காப்பி கர எதுவுமே சூடா ஊத்தினாலும் அப்சர்வ் ஆகாது. நீங்க தண்ணி போட்டு வச்சிருக்கலாம், ஈஸியா தடிச்சு. டெபிட் காமிச்சாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவரோட பிரைசஸ் எல்லாமே வந்து டீடைல்ஸ் உடனடியா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். இப்ப வெட்டு ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மொரக்கன் கிச்சனுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ் போட்டுருவாங்க. இது வாளுக்கு கிச்சன் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மொரக்கன் டிசைன் சொல்லுவாங்க. இதோட சீரிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து செக்கு பேட்டர் இது மாதிரி. ஓகே ஓகே. சோ ஓனனும் ஒவ்வொரு டிசைன்ல வந்து வந்துட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஸ்கிராச் ஃப்ரீ. இது ஸ்கிராச் இது எவ்வளவு வந்து நீங்க வச்சு தேய்ச்சாலும் வந்து ஸ்கிராச்சே ஆகாது. ஓகே. எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது சாவி மீது போட்டவரை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சாவி வச்சு தேய்க்கிறோம் வச்சுங்களேன். ஆமா, ஒரு ஸ்கிராச் கூட தெரியவே தெரியாது. நல்லா தேய் தேய் தேய்ச்சவரை ஸ்கிராச்சே ஆகாது. கரபாரை வச்சு தேய்ச்சினா கூட ஒண்ணும் இருக்காது. ரெண்டுக்குமே பர்பஸ் இது. இப்ப வால் யூஸ் பண்றாங்கன்னா பாத்ரூம் இப்ப மால்ல தான் நீங்க பாத்துக்கலாம். அதேபடியா நீங்க வால்ல பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். இதோட சீரிஸ் வந்து கார்விங் சீரிஸ் சொல்லுவாங்க. நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த கிளிட்டரிங் ஃபுல்லாவே இந்த மார்பிள் அந்த டிசைன்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிளிட்டரிங் வரும். பேட்டர்ன் சொல்லிக்கலாம் நிறைய இருக்குது உங்களுக்கு டிசைன். இப்போ டிசைன் மாறதால வந்து ரேட் வைசஸ் மாறுமா எப்படி சார் இது? ஆமா, இப்ப ஒரு ஒரு சீரீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட் சேஞ்சஸ் ஆயிட்டு தான் இருக்கும். ரேட் சேஞ்சஸ் அந்த ரேட்டு கிளாசி ஒரு ரேட் வரும், ஹை கிளாசி ஒரு ரேட் வரும், கார்விங் ஒரு ரேட் வரும். ஒரு கல்லு தான் எதுவுமே அவளை பாருங்க, ஒரு ஸ்கிராச்சஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டா நல்ல குவாலிட்டியா வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் லோயஸ்ட் பிரைஸ்ல. சோ இது திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பி மேல எடுத்து காமிக்கிறோம் பாருங்க. அப்படியே பின்னாடி வந்து பார்த்தா கூட உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கிராச்சஸும் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டா இது வந்து இந்த டைல்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது மார்பிள்ஸ் கிடையாது, டைல்ஸ் தான். உங்களுக்கு பாக்குறதுக்கு மார்பிள்ஸ் லுக்ல இருக்கும், பட் இது எல்லாமே டைல்ஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா?